ஏன்னா 2026 தேர்தல் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்க போகிறது. அவர் கேம்பெயின் வந்து அவர் தான் வந்து லீட் பண்ண போகிறார். உதயநிதிக்கான அந்த 2026 ரோடு மேப்பை இதன் மூலமாக ஸ்டாலின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லணும். அதாவது 2026 உதயநிதி தலைமையில திமுக சந்திக்க போகுது, உதயநிதியுடைய டீம் இதை சந்திக்க போகுது, எல்லா இடத்துலயும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், 26 நாங்க இதுதான் சொல்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட திமுக இந்த தங்களுடைய அந்த பவள விழா மெசேஜாக கூட இதை வந்து அவங்க வெளிப்படுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம். பட் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேபினெட் ரீஷபிள். ஏன்னா இதுல உதயநிதி ஸ்டாலினுடைய எலிவேஷன் அப்படின்றது அடங்கி இருக்கு. இது ஒரு சாதாரண அமைச்சரவை மாற்றம் கிடையாது. இதுல திமுகவுக்கான அடுத்த கட்ட நியூ ஜெனரேஷனை வந்து திமுக வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட ஜெனரேஷனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது, ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது, அவங்களுக்கான இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ் அப்படின்றத திமுக தொடங்கி இருக்கிறது. இல்ல இல்ல, ஏன்னா ஏற்கனவே உதயநிதி அவர்களுடைய ஆலோசனைப்படிதான் அமைச்சரவே நடக்குது. அது அமைச்சர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, முதலமைச்சருடைய உத்தரவுப்படி உதயநிதி அவர்களுடைய ஆலோசனையின்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வேற யாருக்கும் கிடைத்திருக்காது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவரு 40 வருஷம் காத்துட்டு இருந்தாரு வந்து அவர் அடைந்த இடத்துக்கு. அப்போ அவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அவ்வளவு எளிதாக வரவில்லை. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா வாய்ப்புகளும் எளிதாக வந்திருக்கிறது. குறிப்பாக வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஒரு கவுன்சிலிங்கோ, ஒரு நர்ஸ் செவிலியர்கள் விவகாரமோ, இல்ல மருத்துவர்கள் போராட்டமோ, இப்படி எதுவுமே சரியாக நடக்கிறது இல்ல. இவர் வந்து திமுகவே பாத்தீங்கன்னா முற்போக்கு பேசுற கட்சி, ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு, நீங்க வந்து ஆயுர்வேதம் மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டா பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு, கால அது பண்ணா சரியாயிடும், இது பண்ணா சரியாயிடும், அதை கூட நீங்க எதிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எல்லாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேல திமுக வைக்கிறாங்க, நான் வைக்கல. பட் 2026 ஒரு நல்ல ஃபைட், விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு ஒரு களத்தை மாற்றுவதற்கான அந்த விதையை திமுகவே போட்டிருப்பது நல்லதா இருக்கு. அதுதான் இல்ல முக்கியம் தினேஷ், அதுதான் இல்ல முக்கியம். அதாவது 2026 உதயநிதியை தயார்படுத்த வேண்டும், உதயநிதி மூலமாக கட்சியை தயார்படுத்த வேண்டும். நீங்க விஜயுடைய இமேஜ் ஒரு பக்கம், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின். வணக்கம், இது தி டிபேட், நான் தினேஷ். இன்று ஒரு மதிய வேளையிலேயே வந்து நாளை 3:30 அமைச்சரவை மாற்றம் நடக்க இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வரா பொறுப்பேற்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த தி டிபேட் ஒரு வீடியோ மூலமா சொல்லியிருந்தது. நம்ம என்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தோமோ அதற்கு ஏற்றாற் போல தற்போது என்னென்ன ப்ரொபோசல் எல்லாம் கவர்னர் மாளிகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் வெளிவந்திருக்கு. திரு பொன்முடி அவர்கள் வனத்துறை அமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லியிருந்த மாதிரியே இப்போது அறிவிப்புகளும் வெளிவந்திருக்கு. இது குறித்து விவாதிப்பதற்காக நம்மோடு பத்திரிகையாளர்கள் மனோஜ் மற்றும் ஷபீர் இருவரும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஷபீர். இந்த கேபினட் ஷஃபிள் எதை உணர்த்துது, என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கள், இதுல பார்க்க வேண்டிய அம்சங்கள்லாம் என்னென்ன? பிகெஸ்ட் பொலிட்டிக்கல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய எலிவேஷன், இது எப்ப நடக்கும் அப்படின்றதுதான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பும். திமுகவில் ஏற்கனவே அந்த பேச்சு அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருச்சு. முதலமைச்சர்கிட்டே கேட்கும் போது முதல்ல முதலமைச்சர் வந்து வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்லயே மீண்டும் வந்து அந்த பேச்சு அடிபட ஆரம்பிக்கும் போது முதலமைச்சர்கிட்ட கேட்கும் போது மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னாரு. ஸோ ஏமாற்றம் இருக்காது அப்படின்னும் போது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்பது உதயநிதி ஸ்டாலினையும் அவருக்கும் ஒரு எலிவேஷன் அப்படின்றது காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் வந்து அந்த வார்த்தையுடைய அர்த்தமாக பலரும் அதை இன்டர்பிரேட் பண்ணாங்க. அதே போல இந்த அறிவிப்புல கூட ராஜ்பவன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு, நீங்க ஏற்கனவே அந்த விஷயங்கள் உங்களுடைய சேனல்ல நீங்க இன்னைக்கு ஒரு வீடியோவா பதிவு செஞ்சிருந்தீங்க. நீங்க சொன்னது போலவே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை அவர் அந்த பதவியில அந்த டெசிக்னேஷன்ல அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்.
அது மட்டும் இல்லாம அவருக்கு கூடுதலாக ஒரு இலாக்காவும் ஒதுக்கப்பட்டிருக்கு, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற இலாக்கா, ரொம்ப முக்கியமான ஒரு துறை. லக்ஷ்மணன், எஸ்பி லக்ஷ்மணன் அதை ட்வீட் பண்ணியிருந்தார், அந்த துறை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த துறையில் கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அவருக்கு ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் ஆக இந்த துணை முதலமைச்சர் பதவி என்பது இருக்கும். உதயநிதி ஸ்டாலினுடைய எலிவேஷன் அப்படின்றது 2026 தேர்தலை நோக்கி திமுக தயாராகி கொண்டிருக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 2026 தேர்தல் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்க போகிறது. அவர் கேம்பெயின் வந்து அவர் தான் வந்து லீட் பண்ண போகிறார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பல இடங்கள்ல போய் கேம்பெயின் பண்ணக்கூடிய, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்டார் கேம்பெயினராக அவர் அறியப்படுகிறார் அப்படின்னும் போது அவருடைய இமேஜை டெவலப் பண்ணும் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா 2026 தேர்தலில் விஜய்யுடைய என்ட்ரி அப்படின்றது பெரிய பேச்சு பொருளாக இருக்கும். அப்போ அந்த பர்சனாலிட்டி காம்படிஷன் வரும்போது விஜயோட யாரை ஒப்பிடுவாங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினை ஒப்பிட முடியாது. நீங்க விஜயோட உதயநிதி ஸ்டாலின் தான் ஒப்பிடுவாங்க. விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்றதுதான் அந்த களம் மாறும், அந்த களம் பார்க்கப்படும், அந்த களத்துல இருக்கக்கூடிய பேச்சுக்கள் என்பது இருக்கும். அப்போ விஜய்க்கு ஈக்குவலா உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜ் மேக் ஓவர் அப்படின்றது தேவைப்படுகிறது, ஒரு இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ் அப்படின்றது தேவைப்படுகிறது. ஆகவேதான் அவருக்கு இந்த துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றது ஒரு கூடுதல் எலிவேஷன், ஒரு கூடுதல் ப்ரொமோஷன். முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக துணை முதலமைச்சர் அப்படின்னும் போது மக்கள் அவரை பார்க்கக்கூடிய பார்வை என்பது மாறும், மக்களுடைய கவனம் என்பது அவர் பக்கம் திரும்பும். அவர் என்ன செய்கிறார், என்னென்ன விஷயங்களை பண்றாரு அப்படின்றது இனிமேல் கூர்ந்து கவனிக்கப்படும். இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கு அப்படின்னும் போது அவர் இதுல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, மக்கள்கிட்ட கொஞ்சம் அபிமானம் பெற்று விட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கான ஸ்பேஸும் வந்து உருவாகிவிடும் அப்படின்றது இதுல ஒரு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கணக்காக இருக்கிறது. உங்கள்கிட்ட அடுத்த கட்ட விஷயங்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடியும் பார்க்கிற நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குங்கிறத மேபி நம்ம வீடியோவை பார்க்காதவங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வருக்கு ஆவறதுக்காக ப்ரப்போசல் ஒண்ணு, இன்னொன்னு செந்தில் பாலாஜி, கோவி செழியன், திரு ராஜேந்திரன், திரு எஸ் எம் நாசர் ஆகியோர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா ஆட் பண்றதுக்கான ப்ரப்போசல் ஒண்ணு, அப்புறம் கேபினெட்ல இருக்கக்கூடிய திரு மனோ தங்கராஜ் அவர்கள், திரு மஸ்தான் அவர்கள், செஞ்சய் மஸ்தான் அவர்கள், அதோட சேர்ந்து திரு ராமச்சந்திரன் அவர்கள், இவர்கள் மூணு பேரும் டிராப் பண்ணப்படுறதுக்கான விஷயங்களுக்கான ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட சேர்ந்து எக்ஸிஸ்டிங் மினிஸ்டரா இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அவங்க வேற ஒரு மினிஸ்டரா மாறுவதற்காக கேபினட் ஷஃபில் நடக்கிறதுக்கான ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு பொன்முடி அவர்கள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கவர் வந்து ஃபாரஸ்ட் மினிஸ்டரா மாறுறதுக்கான ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு மையநாதன் அவர்கள் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டரா இருக்கக்கூடியவருக்கு மினிஸ்டர் ஃபார் பேக்வர்ட் கிளாசஸ் வெல்ஃபேர் அந்த மினிஸ்ட்ரி கொடுக்கறதுக்கான ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு. திருமிகு கயல்விழி செல்வராஜ், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா இருக்கிறவங்க, அவங்க வந்து மினிஸ்டர் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான மினிஸ்டரா மாறுறதுக்கான ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு. வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிவேந்தன் அவர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக அந்த மாற்றத்திற்கான ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் மினிஸ்டர் ஃபார் பேக்வர்ட் கிளாசஸ் வெல்ஃபேர் மினிஸ்டராக இருக்கக்கூடியவருக்கு மினிஸ்டர் ஃபார் மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் அண்ட் காதி இந்த துறைகள் கொடுக்கப்படுவதற்கான ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு. நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களுக்கு மினிஸ்டர் ஃபார் ஃபினான்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி, இந்த விஷயங்கள் தான் மாறப்பட இருக்கு. புதிதாக வரக்கூடிய அந்த 4 பேருக்கு என்னென்ன மினிஸ்ட்ரிங்கிற விஷயங்கள் நாளைக்கு 3:30 நம்மளுக்கு அபிஷியலா தெரிய வரும். மனோஜ், நீங்க இந்த மாற்றங்கள் குறித்து எப்படி பாக்குறீங்க? புதிதாக வரக்கூடிய 4 பேர், செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி கேபினெட்ல இருந்தவர், மீதி 3 பேர் உள்ள வர்றது எந்தெந்த விஷயங்கள்லாம் உணர்த்ததா இருக்கு? கண்டிப்பா, இப்ப ஆவடி நாசரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏற்கனவே பல்வளத்துறை அமைச்சராக இருந்தாரு. சில சர்ச்சைகள், அவர் வந்து கள்ள தூக்கி அடிச்சது, அப்புறம் ஆவின்ல சர்ச்சைகள்னால நீக்கப்பட்டாரு. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு, அவரை எப்படி கேபினெட் விட்டு நீக்குறாங்க அப்படின்னு சொன்னப்பவே ஸ்டாலினே நேரடியாக அவர்கிட்ட பேசி இப்போதைக்கு நான் அவங்களை கேபினெட்ல இருந்து நீக்கிறேன், விரைவில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னதாக ஒரு பேச்சு இருந்தது. நண்பர் என்ற முறையில ஒரு உரிமையோட அதை செஞ்சாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில நாசருடைய அந்த மீண்டும் அமைச்சரவைக்குள்ள வர்றது நமக்கு சர்ப்ரைஸ்னா இல்லை. ஆனா கோவி செல்லியன் உள்ள வர்றதும் ராஜேந்திரன் வர்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா சேலம் அந்த ஏரியால இல்ல சேலத்துக்கு உட்பட்ட அந்த தொகுதிகளில் ராஜேந்திரன் மட்டும்தான் திமுக எம்எல்ஏ. அப்ப அவருக்கு வந்து மினிஸ்ட்ரியில இடம் வேணும். ஏன்னா கொங்கு மண்டலத்துல குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய
அந்த ஏரியால ஒருத்தர் திமுக எம்எல்ஏவாக ஆகும் பொழுது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க அந்த டைம்லயே. ஆனா அப்போதைக்கு அகாமடேட் பண்ண முடியல. பட் இந்த முறை அதை பண்ணதன் மூலமாக கொங்கு மண்டலத்தை திமுக இன்னும் எவ்வளவு சீரியஸா பாக்குறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதோட சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவி செல்லியன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம டிபேட்லயும் அந்த விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், உயர்கல்வித்துறை அவருக்கு போகணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சோ அந்த வகையில அவர் அமைச்சரவைக்குள்ள வர்றதுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்கள் சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவனுடைய கட்சியிலிருந்து எழுந்த குரல்கள் வரைக்குமே பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலான நகர்வாக நம்ம இதை கண்டிப்பா பார்க்க வேண்டி இருக்கிறது. அண்ட் பொன்முடிக்கு வந்து ஃபாரஸ்ட் கொண்டு போனதுக்குல அந்த நகர்வு கொஞ்சம் முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா பொன்முடி வந்து இந்த உயர்கல்வித்துறையிலேயே நீண்ட காலமாக பயணித்தவர், அவரை ஏன் மாத்துறாங்க அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா இப்ப ஆளுநர் கூட பொன்முடிக்கான உறவு அப்படின்றது ரொம்பவே காரசாரமா இருக்கு. தமிழ்நாடு இப்ப நிறைய விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணும் பொழுது, உயர்கல்வித்துறையில நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது, இது மேபி இந்த சண்டையில உரசல்கள் தேவையற்றதா இருக்கோ, அதனால ஒரு அமைச்சரை மாத்தலாமா அப்படின்ற ஒரு அடிப்படையில கூட அது செய்யப்பட்டிருக்குமோன்னு வந்து நான் நினைக்கிறேன். அதோட ஷபீர் உங்ககிட்ட அவரு யாரெல்லாம் இணையறாங்க அதற்கு பின்னணியில என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள மனோஜ் சொன்னாரு. டிராப் பண்ணக்கூடியவங்களும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. மனோ தங்கராஜ் அவர்கள், செஞ்சி மஸ்தான் அவர்கள், அதோட சேர்ந்து ராமச்சந்திரன் அவர்கள், இந்த மூணு பேரை டிராப் பண்றதுக்கான காரணங்கள் என்னென்ன ஷபீர்? அதாவது வெவ்வேறு விதமான சர்ச்சைகள். இப்ப கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க மேயரோட அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, லோக்கல் பாலிடிக்ஸ் தான் வந்து மனோ தங்கராஜ் அமைச்சரவையிலிருந்து டிராப் பண்ணப்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. ரெண்டாவது, நீங்க மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாரு. கன்னியாகுமரி வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ஒரு ஹாட்பெட் அப்படின்னும் போது அந்த பகுதியில ஒரு அமைச்சர் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து அவரை உள்ள கூப்பிட்டு வந்தாங்க. பட் உள்ள கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அவரால் மேனேஜ் பண்ண முடியல. அங்க வந்து ரொம்ப பெரிய சர்ச்சைகள், அது வந்து திமுக தலைமைக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே மாறிவிட்டது. அந்த அந்த பிரச்சனையை வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதே போல தேர்தல் சமயத்திலயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. சுரேஷ் ராஜன், மனோ தங்கராஜ் இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து திமுக தலைமைக்கு தெரியும். பட் அது காலப்போக்கில் சரியாயிரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பட் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்து கொண்டே இருந்ததுனால அந்த பிரச்சனைகளை அவங்களால வந்து சரி பண்ண முடியல. இனி கட்சிக்கு தேர்தல் சமயத்துல அவப்பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை வந்து டிராப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்தான் மீது புகார்கள் வந்து நிறைய குவிய ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய பையன் தொடர்பான புகார்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டாலும், இப்ப மஸ்தான் தான் வந்து ஒரே சிறுபான்மையினர் அந்த கம்யூனிட்டில இருந்து அவர் மட்டும்தான் அமைச்சராக இருந்தார் அப்படின்னும் போது, நாசர் இருந்தாரு, நாசரையும் டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, இப்ப வேற ஒரு அந்த கம்யூனிட்டில இருந்து ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக நாசரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க, மஸ்தானை டிராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் மீதும் வந்து உங்களுக்கு புகார்கள் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய துறை, இப்ப நீங்க ஆதி திராவிடர் துறை தான் வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப நீங்க ஆதி தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் போது நீங்க ஆதி திராவிடர் துறையை மட்டும்தான் ஒதுக்குறீங்க, கூடுதலான முக்கியமான துறைகள் எல்லாம் ஒதுக்குவதில்லை அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து சமீப காலங்கள்ல எழுந்திருக்கிறது. குறிப்பாக விசிகேவோட ஏற்பட்ட ஒரு சிறிய முரண்பாடு அல்லது விசிகேலிருந்து வந்த சில கருத்துக்கள் இதெல்லாம் வந்து யோசிக்க வச்சிருக்க. ஆகவேதான் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான துறை, ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான துறையாக இருக்கிறது. அந்த துறையையும் இவங்க நிர்வகிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாற்றத்தை முதலமைச்சர் செய்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு சர்ச்சை இருக்கு இல்லையா, அந்த ஒரு பேச்சுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படின்றது இதுல ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகவே அதை அவர் செய்திருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி பொன்முடிக்கு சர்ப்ரைஸ் தான், அவரை ஃபாரஸ்ட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல கை வைக்கிறதுக்கு அது என்ன மாதிரியான விஷயங்களை மைண்ட்ல வச்சு? இல்ல, உங்களுக்கு ராஜகண்ணப்பன் ஏன் வந்து அவருக்கு பேக்வர்ட் மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது தெரியும். ஏன்னா அவர் மீதான அந்த சர்ச்சை தான் காரணம். எல்லா மினிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சர்ச்சை அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. இப்ப பொன்முடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து
உயர்கல்வித்துறையில உங்களுக்கு ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், கல்வித்துறையில அது பள்ளி கல்வியா இருந்தாலும் சரி உயர்கல்வியா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்கு. அது வெளியே வெடிச்சு வராம இருக்கிறதுக்கு வந்து அப்படியே அது அது அப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு ஆட்டோ பைலட்ல அது அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு ஆளுநரோட ஏற்பட்ட அந்த மோதல், அதை இப்ப கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இந்த நிகழ்ச்சியில கூட பொன்முடி அவர்கள் கலந்து கொண்டு சால்வை எல்லாம் போத்தி மாணவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய நலனை கருதி நாங்க வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாச்சரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய டிஸ்பியூட் அப்படின்றது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சோ அதை முதலமைச்சர் செய்திருக்கிறார் அப்படின்றது பார்க்கணும். உங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே பாத்தீங்கன்னா இந்த இப்ப நாளைக்கு பதவியேற்கக்கூடியவர்களுக்கு இப்ப செந்தில் பாலாஜிக்கு எல்லாம் வந்து ப்ரோஹிபிஷன் எக்ஸசைஸ் அப்படி எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது அது அவருக்கு போயிடும். ஏன்னா அந்த துறைகள் எல்லாமே வந்து அடிஷ்னலாக மற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது அவங்களுக்கு போர்ட்போலியோ அலோகேஷன் அப்படின்றது வந்து பொறுப்பு அமைச்சர்களா தான் இருந்தாங்க, பொறுப்பா தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க இருந்தது இது வரும். இப்ப செந்தில் பாலாஜியுடைய ரீஇண்டக்ஷன் அப்படின்றது கேபினெட்ல அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும், அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட்டாவே இருக்கும். உங்களுக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து தொடர்ந்து அதை விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள். பட் செந்தில் பாலாஜியுடைய இண்டக்ஷன் இந்த கேபினெட் அப்படின்றது பொலிட்டிக்கலா டிஎம்கேக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கொங்கு பகுதி உங்களுக்கு 2026 தேர்தலில் ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணும். இப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ராஜேந்திரனை உள்ள கூப்பிட்டு வந்ததும் வந்து உங்களுக்கு அந்த சேலம் அந்த பகுதியில் ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஃபேஸ் அப்படின்றது இருக்கணும். அந்த பகுதியை வந்து உங்களுக்கு அந்த பார்ட்டி வந்து இக்னோர் பண்ணிருச்சு அப்படின்ற அந்த இது வந்துடக்கூடாது. திமுக வந்து சேலம் பகுதியை இக்னோர் பண்ணிருச்சு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அமைச்சரவையில் அவரை கூப்பிட்டு வராங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெல்டாலேருந்து ஒரு அமைச்சர் இல்லை அப்படின்ற ஒரு குறை அப்படின்றது இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தீர்க்க வேண்டும் அப்படின்றது போட்டாரு. அதற்கு பிறகு டிஆர்பி ராஜா அவர்களை மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கட்சிக்கு விசுவாசியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நாங்க வாய்ப்பு கொடுக்கிறோம். ஏன்னா நீங்க இப்ப என்ன 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 குற்றச்சாட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவருடைய மிகப்பெரிய சாதனைய அவருடைய மகனுக்கு அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்குனது அப்படின்னு கட்சியில இருக்கக்கூடிய நீண்டகால விசுவாசிகளுக்கு, சாதாரணவர்க பார்ட்டி ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வந்து அந்த வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கல அப்படின்னு வரும்போது அப்போ அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்து திமுக தலைமைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகவே பழைய விசுவாசிகளுக்கும் வந்து கேபினெட்ல இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதும் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக இதுல இருக்கிறது, இந்த இந்த ரீஷஃபல்ல இருக்கிறது. மனோஜ், இந்த விஷயத்த பேசலாமா இல்ல அது சரியா போகுமா புரிஞ்சுக்கப்படுமான்னு தெரியல. இருந்தாலும் இதோட சேர்ந்து இந்த நாட்கள் இந்த நாள்ல இந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம சொன்னதுல, இல்ல மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் சொன்னதுல, அதற்கு பிறகு வந்த வாதங்கள் ரொம்ப முக்கியமானது. இது புரட்டாசி மாசம், இது தேய்பிறை, கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது, இது வெறும் யூகங்கள் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. நாளைக்கு ஏன் செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வந்து 2 நாள் தான் ஆகுது, அதற்குள்ள இவ்வளவு விரைவாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த 2 பொறுப்புகளை கொடுக்க மாட்டாங்க, துணை முதல்வர் அறிவிப்பும் கொஞ்சம் காலம் இன்னும் போகும், இதெல்லாம் சும்மா வெளியில கிளப்பி விடுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நாளை அப்படிங்கிற ஒரு சண்டே டே, அதை எதற்காக தேர்வு செய்யறாங்கன்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்ல, அது திமுக இத செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல. பட் நாளைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அதுவும் அந்த டைம் ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, அந்த டைமுக்கு அப்புறம் பார்த்தா எமகண்டம் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த 3:30 பண்ணிடணும். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்றாங்க. மேபி வந்து திமுக தலைவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து அமைச்சரா இருக்க பல பேர் வந்து நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க, கட்சியில பல பேர் நம்பிக்கை இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து அக்காமடேட் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கும் இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த நாள் நல்ல நாளா இருக்கிறதுனாலதான் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனா வந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்தோடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவரை அமைச்சராக இந்த திமுகவினுடைய விழாவுக்கு கொண்டுட்டு போவாங்க அப்படின்றதான் எல்லாரும் சொன்ன விஷயம். இன்னைக்கு நடந்த விழால அவர் அமைச்சராகவே பங்கேற்க வைப்பாங்க அப்படின்றதான் சொன்ன விஷயமாக இருந்தது. ஆனா ராஜ்பவனுக்கும் தமிழ்நாடு அரசு அந்த கம்யூனிகேஷன்ல கொஞ்சம்
டிலே இருந்ததுனால இதை வந்து உடனடியாக பண்ண முடியல அப்படின்றதும் இன்னொரு தகவல். பட் நாளைக்குன்றது இவங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாள்ல பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்ததுல நாளைக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் டேயா தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில அதை பண்றாங்க. அண்ட் உதயநிதிக்கான அந்த 2026 ரோடு மேப்ப இதன் மூலமாக ஸ்டாலின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லணும். அதாவது 2026 உதயநிதி தலைமையில திமுக சந்திக்க போகுது, உதயநிதியுடைய டீம் இதை சந்திக்க போகுது, எல்லா இடத்துலயும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், 26 நாங்கள் இதுதான் சொல்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட திமுக இந்த தங்களுடைய அந்த பவள விழா மெசேஜாக கூட இதை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த வகையில வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, கிருஷ்ணகிரி பகுதிகளில் யாராவது ஒருத்தருக்கு அமைச்சரவை இடம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் நம்பியிருந்தாங்க. ஆனா அது வந்து இல்லாதது அவங்களுக்கு சற்று வருத்தமாக கூட இருக்கலாம். பட் ஓவராலா இதுல பெரிய கெஸஸ் எல்லாம் வந்து இல்லாம கூட இதுதான் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அந்த அந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றதே நிறைய பேருக்கு திருப்தியாக இருக்கும் திமுகல. சோ அந்த வகையில இத உதயநிதி அமைச்சரவை மாற்றம் நடந்திருந்தாலும் கூட ஒரு பெரிய அமைச்சரவை மாற்றம் நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா பொன்முடி அவர்கள் மாதிரியான ஒரு சீனியர் மினிஸ்டரோட போர்ட்போலியோல கை வைக்கிறது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்குறது, அப்புறம் மிக முக்கியமாக பார்க்கும்போது தலித் ஒருத்தரை வந்து ஒரு முக்கியமான போர்ட்போலியோ கொடுக்கறத வந்து இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் நடக்குதா அப்படிங்கிற விமர்சனத்துக்கு ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில நாளைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து முற்றுப்புள்ளியா அமையிறது. இந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, பெரிய சேஞ்ச் அப்படின்லாம் நம்ம இதை வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, துரைமுருகனுடைய துறை பிடுங்கப்பட்டிருந்தாதான் பெரிய சேஞ்ச். ஏன்னா இதுல வந்து பொன்முடியுடைய துறை பிடுங்கப்படுறது பெரிய ஆச்சரியத்துக்கான விஷயம் இல்லை, அது அவங்களே விரும்பினாங்க ஆக்சுவலி. ஸோ பொன்முடி கிட்ட இருந்து இந்த விஷயங்களை மாத்தணும் அப்படின்றதுதான். ஏன்னா அவர் நிறைய திமுக பண்ணிருச்சு, அண்ட் அதை தாண்டி கட்சி நலனும் ரொம்ப முக்கியம், அதையும் அவங்க சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த முரண்பாடுகள்லாம் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா மக்கள்கிட்டையும் கெட்ட பேர் போகும். ஸோ அப்ப எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு ஆட்சியாகவும் ஒரு கட்சியாகவும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில தான் இதை பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் 1 or 2 கோவிஸ்லின் அவர்களை உள்ள கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம ஒரு நல்ல டெவலப்மெண்டா தான் பார்க்கணும். ஆனா மற்றவர்கள்ட்ட இருந்து துறைகள் பிடுங்கப்பட்ட விஷயத்த பெரிய விஷயம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டட், மனோ தங்கராஜ் எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா ஆவின்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அண்டு கட்சி ரீதியிலாகவும் பிரச்சனைகள் இருக்கு. செஞ்சி மஸ்தான் சொல்லவே வேணாம், அவரையும் அவர் பையனையும் அவ்வளவு முறை கண்டிச்சாங்க, அவ்வளவு முறை வந்து எப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு போனாங்க. நாசருக்கும் அதுதான் நடந்துச்சு, அவருக்கும் அவர் பையன் விஷயத்திலையும் ஏகப்பட்ட குழப்பம் நடந்ததுதான். அதையும் எக்ஸாம்பிளாக கூட அவங்களுக்கு சொன்னாங்க, பட் யாருமே அதை கேட்கிற மாதிரி இல்லை. அண்ட் நீங்க இப்ப திமுகல கேட்டீங்கன்னா எல்லாருமே இந்த சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸ் தான், இவங்க எல்லாம் துறை பிடுங்கப்பட்டது சரிதான் அப்படின்ற லெவலுக்கு தான் இதை அப்ரோச்சே பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா எனக்கு இந்த கோவிஸ்ரீ பொறுத்தவரை மற்றதெல்லாம் பெருசு இல்லை. இல்ல தினேஷ், இல்ல அதாவது துறை பிடுங்கப்படுவதும் அல்லது துறை கொடுக்கப்படுவதும் அப்படின்றது அது முதலமைச்சருடைய முடிவு, அது வந்து யாருமே வந்து அதை குவெஸ்டனே பண்ண முடியாது, யாருமே அதை கேள்வி கேட்க முடியாது. நீதிமன்றம் கூட செந்தில் பாலாஜியுடைய விஷயத்துல என்ன சொன்னாங்கன்னா, செந்தில் பாலாஜி சிறையில இருக்கிறார், அவர் அமைச்சரவையில தொடரலாமா அப்படின்றத நாங்க முதலமைச்சருடைய முடிவுக்கே விட்டு விடுகிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது. இப்போ கவர்னர் நடுவுல பண்ண ஒரு காமெடி தான், அமைச்சரவையில இருந்து செந்தில் பாலாஜியை நீக்கிட்டாரு, அப்புறம் சட்டத்துல அதுக்கு இடமே இல்லை அப்படின்னு ஒன்னு சட்ட ஆலோசனையை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொன்னாரு. இப்ப மறுபடியும் உள்ள அவரை இண்டக்ட் பண்ணும் போது எந்த சட்ட ஆலோசனையை கவர்னர் பெற்றார் அப்படின்னு தெரியல. அவரை நீக்கும் போது நான் வந்து நீக்கிட்டு சட்ட ஆலோசனையை வாங்கினாரு, இப்ப மறுபடியும் அவரு இண்டக்ட் பண்ணும் போது எந்த சட்ட ஆலோசனையை கவர்னர் வாங்கி இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இது இதுல ஒரு கவர்னர் தரப்புல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு திமுக எதிர்பார்த்தாங்க. பட் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணி அதெல்லாம் ஸ்மூத்தன் பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் நினைக்கக்கூடிய விஷயங்களை அவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இதுவா தான் இது அமைந்திருக்கிறது. நீங்க கேபினெட்ல இருக்கக்கூடியவர்கள் மினிஸ்டர்ஸ் வந்து கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க, அவங்களால வந்து கட்டுப்பாட்டை மீறி அவங்க செயல்படுறாங்க, அவங்களால பெரிய தலைவலி அப்படின்றது உருவாகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த மினிஸ்டர்ஸ் மாத்துறது தான் நல்லது. ஆனால் அதே சமயத்துல நீங்க செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய சார்ஜஸ், செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப முற்றிலும் வந்து அப்படியே புறந்தள்ளி விட முடியாது. இப்ப அவருக்கான நீதிமன்ற வழக்கு, அவருக்கான ட்ரையல் அப்படின்றது நடந்து கொண்டே இருக்கும்.
அப்போ அது செய்திகளாக இருக்கும்போது அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது நம்ம அதெல்லாம் வந்து முதலமைச்சர் இருக்கிறதுனால அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ்னால அந்த விஷயங்கள்லாம் மக்கள் கடந்து போயிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் உண்மையிலேயே அதை மக்கள் அப்படிதான் பாக்குறாங்களா அப்படின்றது ஒரு தேர்தல் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். பட் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேபினெட் ரீஷஃபில். ஏன்னா இதுல உதயநிதி ஸ்டாலினுடைய எலிவேஷன் அப்படின்றது அடங்கி இருக்கு. இது ஒரு சாதாரண அமைச்சரவை மாற்றம் கிடையாது. இதுல திமுகவுக்கான அடுத்த கட்ட நியூ ஜெனரேஷனை வந்து திமுக வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட ஜெனரேஷனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது, ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது, அவங்களுக்கான இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ் அப்படின்றத திமுக தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வேற யாருக்கும் கிடைத்திருக்காது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவரு 40 வருஷம் காத்துட்டு இருந்தாரு வந்து அவர் அடைந்த இடத்துக்கு. அப்போ அவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அவ்வளவு எளிதாக வரவில்லை. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா வாய்ப்புகளும் எளிதாக வந்திருக்கிறது. அதை அவர் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படின்றத நாம வந்து கூர்ந்து கவனிப்பாங்க, பார்ப்பாங்க. அவருடைய முடிவுகள் இப்ப எல்லா முடிவுகளும் இப்ப அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறார், விளையாட்டுத் துறையை அவர் பாக்குறாரு அப்படின்ற அடிப்படையில அந்த விஷயங்கள்லாம் கவனிக்கப்படும். இப்ப ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னும் போது ஒவ்வொரு விஷயமும் வந்து அவருடைய பார்வைக்கு போயிருக்கிறதா, அவருடைய முடிவுகள் என்ன, அவர் என்ன ப்ரப்போஸ் பண்றாரு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வந்து கூர்ந்து கவனிப்பார்கள், பார்ப்பாங்க, விமர்சனம் வரும், கேள்விகள் வரும். இது எல்லாத்தையும் வந்து இப்ப திமுக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது உருவாகி இருக்கிறது. என்ன நடக்க போதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். 3:30 அதிகாரப்பூர்வமாக புதிய அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறாங்க. இந்த சேஞ்சஸ்ங்கிறது அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆக இருக்கு. மனோஜ் நீ தான் சொல்ல வந்தீங்களா? இல்ல இல்ல, ஏன்னா ஏற்கனவே உதயநிதி அவர்களுடைய ஆலோசனைப்படிதான் அமைச்சரவை நடக்குது. அது அமைச்சர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. முதலமைச்சருடைய உத்தரவுப்படி உதயநிதி அவர்களுடைய ஆலோசனையின்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட 2 மினிஸ்டர்ஸ் மேல ஒரு விஷயம் இருந்தது, குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். இவங்க ரெண்டு பேரையும் மாத்தணும் அப்படின்றது திமுகவினுடைய கோரிக்கையும் கூட. அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சரி ஓகே, ஒரு ஒரு திமுகவினுடைய ஒரு பிரிவுன்னு வச்சுக்குவோம், அவங்களுடைய கோரிக்கையே கூட. ஏன்னா ரெண்டு பேருமே தங்களுடைய துறைகளை நிறைய பிரச்சனைகள் பண்றாங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஒரு கவுன்சிலிங்கோ, ஒரு நர்ஸ் செவிலியர்கள் விவகாரமோ, இல்ல மருத்துவர்கள் போராட்டமோ, இப்படி எதுவுமே சரியாக நடக்கிறது இல்ல. இவர் வந்து திமுகவே பாத்தீங்கன்னா முற்போக்கு பேசுற கட்சி, ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு, நீங்க வந்து ஆயுர்வேதம் மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டா பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு, அல்ல அது பண்ணா சரியாடு, இது பண்ணா சரியாடும், அதை கூட எது பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேல திமுக வைக்கிறாங்க, நான் வைக்கல. சோ அப்படினா அவரையும் மாத்திடுவாங்கன்னு நினைச்சாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா இருந்திருக்கும். அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையும் டிசப்பாயிண்டடா மாறி இருக்கும். பட் 2026 ஒரு நல்ல ஃபைட், விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு ஒரு களத்தை மாற்றுவதற்கான அந்த விதையை திமுகவே போட்டிருப்பது நல்லதா இருக்கு. அதுதான் இல்ல முக்கியம் தினேஷ், அதுதான் இதுல முக்கியம். அதாவது 2026 உதயநிதியை தயார்படுத்த வேண்டும், உதயநிதி மூலமாக கட்சியை தயார்படுத்த வேண்டும். நீங்க விஜயுடைய இமேஜ் ஒரு பக்கம், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இந்த ஒப்பீடு வரும்போதே ஒரு பர்சனாலிட்டி காம்படிஷன்ல இது போகுது அப்படின்னும் போது கவனம் எல்லாம் விஜய் பக்கம் இருக்கும். ஏன்னா விஜயுடைய ஸ்டார் பவர் வேற, விஜயுடைய ஃபேன் ஃபாலோயிங் வேற. அப்போ உதயநிதிக்கு கூடுதலா ஒரு இமேஜ் பில்டிங் அப்படின்றது, ஒரு இமேஜ் இருக்கணும், அவரும் ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர் அப்படின்றது களத்துல இருக்கணும். அவரை வந்து மக்கள் ரொம்ப, ஏன்னா சி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. பட் உதயநிதியுடைய கட்சி அப்படின்றது திமுக அப்படின்றது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய மேன் பவர், அந்த பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், இது எல்லாமே வந்து சாதாரணது இல்லை. சி திருமாவளவன் அன்னைக்கு போய் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறாரு, அன்னைக்குதான் அந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை எல்லாம் வந்து ஒன்று கூட்டி நீங்க வந்து ஒரு மாநாடு நடத்தணும், பவள விழா நடத்தணும் அப்படின்றாங்க. காஞ்சிபுரத்திலேயே நடத்திடுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. சொன்ன ஒரு வாரத்துல காஞ்சிபுரத்துல ஒரு பிரம்மாண்டமான மாநாடு திமுகவால் நடத்த முடியுது. பட் விஜயால அந்த மாநாடு நடத்த முடியலையே, அவர் சொன்ன தேதியில அவருடைய மாநாடு நடத்த முடியலையே. அப்போ அந்த ஃபுட் சோல்ஜர்ஸ் எல்லாம் வேணும், அந்த அமைப்பு அப்படின்றது வேணும். அப்போ அந்த பட் ஆனா காம்படிஷன் வைஸ் பாத்தீங்கன்னா, பர்சனாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா, விஜய் வெர்சஸ் உதயநிதினு வரும்போது உதயநிதியுடைய இமேஜ் அப்படின்றது விஜய்க்கு ஈக்குவலா இருக்காது. அப்போ அதை ஏதோ ஒரு வகையில அதை இம்ப்ரூவ் பண்ணும், அதை பில்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக, ஒரு மிக முக்கியமான கட்டாயமாக இன்னைக்கு திமுகவுக்கு அது மாறி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன்.
ஒரு 1.5 வருடத்துல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில இந்த கேபினட் செப்பல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களா சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.